கையை கொஞ்சம் தூக்கி ஹாய். அவ்வளோதானா? ஹாய், உண்மையாகவே பயத்தில் இருக்கீங்களா? யாரும் அப்படி தெரியலையே பார்த்தா. ஓகே, இந்த ஸ்கிட்டு யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? கண்டிப்பாக இந்த ஸ்கிட்டில் வர ஒவ்வொரு கேரக்டராகவும் யாரோ ஒருத்தர் இங்கே இருப்போம் இல்லையா? அவங்கவுங்களுக்கே அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி தானே? ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இப்படி வந்த யாரும் திருப்பி இதே போல் போக போகிறது கிடையாது. கண்டிப்பாக இந்த நாளில் வந்தவங்க எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். சரியா? சரி, நீங்கள் எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க அப்படி தானே? அப்படி தானே? எக்ஸாமா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஓகே, சரி. அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறவங்க எல்லாரையும் முதலாவது அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆல் த வெரி பெஸ்ட் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் வரப்போகிறவங்க ஃப்யூச்சர் எக்ஸாம்ஸை நல்லா பண்ணணும்னு முதல்ல உங்களுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஓகேவா? சரி, நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் பேசுகிறேன். எல்லோரும் ஒரு நிமிஷம் எல்லோரும் வந்து உங்கள் அட்டென்ஷனை கொஞ்சம் நேரம் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா? நான் பேசுகிறது எல்லாருக்கும் கிளியராக கேட்குதில்ல? சரி, ஃபஸ்ட்டு வந்து பரீட்சைனாலே உங்களுக்கு என்ன வரும்? பாஸ்ட் ஆண்டி ஃபஸ்ட்டு பாட்டிலே அதை சொல்லிட்டாங்க உங்களுக்கு, க்வெஸ்சன் அவுட்டு. என்னாச்சு? என்னது பரீட்சைனாலே? என்னதான் பேசுங்க கொஞ்சம். பரீட்சைனாலே பயம் இருக்கா? உண்மையாகவே யாரெல்லாம் பயப்படுறீங்க பரீட்சைக்கு? கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கும்? ஒரு பயம் இருக்கும். சரி, இந்த பயத்தை நம்ம எப்படி மேற்கொள்கிறது? இந்த பயமோட்டோடையோ நம்ம எல்லா நாளுமே வாழ்ந்துகிட்டே இருந்தால் நம்மளால் படிக்க முடியுமா? பயத்தோடையே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த பயத்தோடையே நம்மளால் படித்து எதையும் சாதிக்கவே முடியாது. அந்த பயத்துலேருந்து முதலாவது நம்மளை வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது ஃபஸ்ட்டு ஏன் வருது பயம் வருது அப்படின்னா, கடைசி நேரத்தில் உட்காந்து விழுந்து விழுந்து படிப்போம். ஃபஸ்ட்டு இயர் எண்டில் ஸ்கூ ஒரு அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு டேலேருந்தே நம்ம என்ன தொடங்கினோம் சொல்லுங்கள். படிக்கிறவங்க நம்ம தான் சொல்லணும். ஒரு அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்கூலுக்கு போகிறீங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறீங்க. ஃபஸ்ட்டு டேலேருந்தே நம்ம என்ன ஆரம்பிச்சிட்ருக்கணும்? படிக்க ஆரம்பிச்சிடணும். செய்கிறோமா? செய்கிறோமா சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ஆனால் என்ன பண்ணுவோம்? எக்ஸாம் வரும்போது மிட்டம் டெஸ்ட்டா? ஆ, பார்த்துக்கலாம். செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டில் பார்த்துக்கலாம். செகண்ட் போச்சா? சரி, தேர்டில் பார்த்துக்கலாம். ஓகே, அதுவும் விட்டோமா? அடுத்தது ஃபஸ்ட் ரிவிஷனில் பார்த்துக்கலாம். இப்படி போய் போய் கடைசியில் எங்கே வந்து நிற்போம்? ஆனுவல் எக்ஸாமினேஷனில் வந்து நிற்போம் இல்லையா? எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா அப்படி தான்ற மாதிரி இருக்குது. அப்படியா? சரி, ஓகே. அப்போது முதலாவது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், பரீட்சையை குறித்த பயம் இருக்கும்போது அந்த கடைசி நேரத்தில் தான் படிக்கணுன்ற எண்ணமே முதலாவது வரும். அது சரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு. அது வந்து சரியான ஒரு படிக்கிற முறை கிடையவே கிடையாது. முதல்ல உங்களுக்குள்ள பயம் வர்ற முதல் காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கடைசி நேரத்தில் நீங்கள் படிக்கிற படிப்பு. அதனால் கடைசி நேரத்தில் படிக்கிறத கண்டிப்பாக எல்லாரும் தவிர்த்திடணும். அன்னனைக்குரிய பாடத்தை அன்னனைக்கே படிக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கணும். சரிங்களா? அடுத்தது, அந்த கடைசி நேரத்தில் போயிட்டு தான் அந்த லாஸ்ட் மினிட்ல போயிட்டு புக் எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ திருப்பி எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு உள்ள வரைக்கும் கூட என்ன பண்ணுவோம்? புக் எடுத்துகிட்டு போயிட்டு அதை திருப்பி திருப்பி பார்த்து இந்த க்வெஸ்சன் வருமா, அது வருமா, இது வருமா, அது ரொம்ப தவறான வருமா. என்ன ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் போகும்போது கண்டிப்பாக புக்கே கொண்டு போகக்கூடாது. நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கே எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி படித்து மைண்ட் அளவில் ஃபிசிக்கலாக எல்லாமே நீங்கள் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எக்ஸாம் கிளம்பணும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ஏர்லி மார்னிங் படிக்கிற அந்த பழக்கம் இருந்தால் ஏஞ்சி படிக்கலாம். மற்றபடி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? படிக்கவே கூடாது. அழகாக ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக குளித்து ரெடி ஆகி சாப்பிட்டு அப்படியே நீங்கள் டைரெக்டாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போக வேண்டியதுதான். சரிங்களா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய கடைசி நேரத்தில் படிக்கிற அந்த பழக்கத்தை முதலாவது விடணும். பயத்துக்கு முதல் காரணமே அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ரூமர் வரும். என்னென்னா, ஆ, தமிழ் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சி, ஃபிசிக்ஸ் கொஸ்டின் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? அந்த ரூமர்ஸ் வரும் உடனே நம்ம நம்பிடுவோம். ஓ, கொஸ்டின் அவுட் ஆகிடுச்சு. நம்ம அதுலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் வரும். சில கொஸ்டின் பேப்பர்லாம் சில வாட்ஸ்அப்பில் வரும். அதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம நினச்சிருவோம், இதுதான் கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஃபாலோ பண்ணி படித்து கடைசியில் நம்ம அதை ஃபாலோ பண்ணி இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரூமராக தான் இருக்கும். நீங்கள் நம்ம அதனால் அதுலேருந்து என்ன பண்ண முடியாது? எழுதவே முடியாது. அதனால் கடைசி நேரத்தில் ஒருவேளை உண்மையாகவே கொஸ்டின் பேப்பரே அவுட் ஆனால் கூட சரி, நாம் அதை என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்கக்கூடாது. நம்முடைய அந்த கடைசி நேர வதந்திகளை வர ரூமர்ஸை நம்ம கேட்காம நம்ம உண்மையாக நம்ம படித்ததை ஆயத்தம் பண்ணி ப்ரிப்பேராக நம்ம போகணும். அதே போல் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு படிச்சிருப்போம், ஒரு 70% படிச்சிட்டோம், இன்னும் ஒரு 30 படிக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த படிக்காத சப்ஜெக்டை பற்றி பயப்படவே பயப்படாதீங்க. படிக்கலையே, ஐயோ இதெல்லாம் படிக்கல, இதெல்லாம் படிக்கல, அந்த படிக்காததை விட்டே விட்டுருங்க.
நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு வரைக்கும் 70% படிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த படிக்காத அந்த 30 பற்றியே சில பேருக்கு ஐயோ இதெல்லாம் முடிக்காமல் இருக்கா முடிக்காமல் இருக்கன்ற அந்த படிக்காத அன்லேர்ன்டு டாபிக்ஸை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, டோன்ட் வோரி அபவுட் த சப்ஜெக்ட்ஸ் யூ ஹவ் நாட் ஸ்டடீடு. அது படிக்காத பாடங்களை குறித்து சப்ஜெக்ட் இது அந்த தலைப்பு டாபிக்ஸ் குறித்து நீங்கள் கவலையே படக்கூடாது. எதை படிச்சிங்களோ அதை திரும்ப 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 படித்து அதில் உங்களை தரோ பண்ணிக்கிட்டு அதில் ஒரு தெளிவு இருந்தாலே போதும், நீங்கள் அதுலேருந்து அந்த பயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எல்லா இப்போ அவங்க அவங்க ஷைனி பிரதாப் அவங்களுடைய சாட்சியை கேட்டிங்கல்ல, ஃபுல்லாமே அவங்களுடைய பாஸ்ட் ஃபுல்லாமே எல்லாமே வெறும் ஃபெயிலியர்ஸ் தான் இல்லையா. அந்த கடந்த காலத்தில் தோல்வி வந்து நமக்குள்ளே என்ன வந்துடும், ஒரு பயத்தை கொண்டு வந்துடும். ஐயோ இந்த டெஸ்ட்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், மிட்டமில் ஃபெயில் ஆகிட்டேன், ரிவிஷன்லேயும் ஃபெயில் ஆகிட்டேன், அப்போ கண்டிப்பாக நான் எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிடுவோனோ அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளே கண்டிப்பாக என்ன செய்யும் வரும். ஆனால் அவங்க எப்படி அந்த பயத்தை மேற்கொண்டாங்கன்னு ஒரு அனுபவ சாட்சியை நேரடியாக சொன்னாங்க இல்லையா, அதே போல தான் நாம் என்ன செய்யணும், அந்த கடைசி அந்த நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற அந்த கடந்த கால பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அதை நம்ம என்ன பண்ணிடணும், சுத்தமாக மறந்துடணும். அது மாதிரி இன்றைக்கி இருக்காது, அன்றைக்கி தான் நான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜோக்காக கூட சொல்லுவோம் அது நேற்று இது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறால, அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிட்டு நம்முடைய கடந்த கால தோல்விகளை அப்படியே மறந்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த இன்னைக்கு நேற்று மாதிரி இன்றைக்கி எனக்கு இருக்காது, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு எதிர்மறையான எதிர்மறை எண்ணங்களை எடுத்து போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், நேர்மறையாக நம்ம சிந்தித்து செயல்படும் போது அந்த பயத்துலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் சரிங்களா. அடுத்தது வந்து எப்பயுமே சில பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் திங்கிங் தான், நெகட்டிவ்னா என்னது எதிர்மறையாகவே இது என்னால் முடியாது, எங்கே பாருங்கள் ஐயோ இதுவா இந்த சப்ஜெக்ட் எனக்கு வரவே வராது, மேக்ஸா சுத்தமாக வராது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த பக்கமே என்னால் போகவே முடியாது, நாலாம் பாஸ் பண்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு தோல்வியான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் போது நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பா பயம் நமக்குள்ள அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். இந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க 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 இந்த விஷயம் மட்டும் இல்லை, நீங்க எதை பத்தியுமே நெகட்டிவா திங்க் பண்ணி பாருங்க, உங்களுடைய பயத்தினுடைய அளவு அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். ஏதாவது இப்போ சாதாரணமாக ஒரு தலைவலி வந்தால் கூட ஒன்றும் ஐயோ தலைவலியான்னு நம்ம கேஷுவலாக விட்டுட்டோம்னா ஒன்றும் இல்லை, ஆனால் அதையே நம்ம யோசிச்சு யோசிச்சு எதிர்மறையா இந்த தலைவலி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ தலையில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமோ நரம்பில் பிரச்சனைமா எலும்பா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க சிந்திக்க அந்த பயத்தினுடைய அளவு என்ன ஆகிட்டே இருக்கும் அதிகமாகிக்கணும். அதே போல தான் இந்த பயங்கள் எல்லாம் அதாவது கடைசி நேரத்தில் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி படிக்காத பாடங்களை பற்றி கவலைப்படுறது, ஏற்கனவே ஏற்பட்ட அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம பயப்படுறது, இந்த மாதிரி பயமான சிந்தனைகளை குறித்தே நம்ம அதிகமாக யோசிக்க யோசிக்க அந்த நெகட்டிவ் திங்கிங் நமக்குள்ளே வரும்போது நம்முடைய பயம் அதிகமாகுமே தவிர குறையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனசில் இருக்கிற அந்த கடந்த கால தோல்விகளை அந்த எதிர்மறையான எண்ணங்களை நம்மளை விட்டு சுத்தமாக நம்ம நீக்கும்போது கண்டிப்பாக அந்த பயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், மேற்கொண்டு அதுலேருந்து நம்ம ஒரு ஜெயத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். எப்பயுமே எது நடக்குமோ நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை சிந்திக்கிறது தான் விசுவாசம். இதுதான் இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், கண்டிப்பாக நான் டாப்பர் ஆகணும் அல்லது பர்சன்டேஜ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எது நடக்கிறோமோ அதுதான் என்னது விசுவாசம். ஆனால் எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் பயம், இது நடந்துடக்கூடாது, ஐயோ நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, இந்த சப்ஜெக்டில் நான் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னது பயம். நடக்க வேண்டியதை நினச்சா நம்பிக்கை விசுவாசம், நடக்கக்கூடாததை நினச்சா அதுதான் என்னது பயம். ஸோ அந்த பயத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஓகேவா, பயப்படுவீங்களா நீங்கள் எல்லோரும் இப்போ எல்லாம் ஒரு நிமிஷம் எல்லாம் அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். அடுத்தது அப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ளே பயம் வருமா, வருமா, வந்தாலும் அது என்ன பண்ணக்கூடாது, அனுமதிக்க கூடாது சரியா. சரி, அடுத்தது ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, படிக்கும்போது நமக்கு வர பெரிய பிரச்சனை என்ன, அது ஒன்று பரீட்சையை குறித்து வர பயம், செகண்டு அதிகப்படியான தூக்கம். எப்போ வருதோ இல்லையோ நம்மளுக்கு எப்போ வரும், கண்டிப்பாக புக்கை எடுத்தாலே என்ன வந்துடும், என்ன வந்துடும், தூக்கம் கண்டிப்பாக வந்துடும் இல்லை, அப்படி தானே பாய்ஸ்லாம் அப்படி கிடையாதா, நாங்களாம் அப்படி இல்லைன்ற மாதிரி இருக்கீங்களே அப்படியா. சரி, அப்போது நம்ம ஒரு சாதாரணமாக இருக்கிற நேரத்தை நல்லா படுத்து தூங்கணும்னு நினச்சி எவ்வளோதான் புரண்டு புரண்டு படுத்து வராத தூக்கம் எப்போ வரும், புக்கை படிக்கலான்னு ஓப்பன் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வந்துடும், தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை நம்ம எப்படி மேற்கொள்கிறது, அந்த தூக்கத்தையும் மேற்கொண்டு எப்படி நம்ம படிக்கிறது, அந்த நேரத்தை எப்படி பயனுள்ளதாக நம்ம செலவழிக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு சில ஆலோசனைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவர் ஈட்டிங் ஃபஸ்ட்டு, முதல்ல ஃபுட்டு விஷயத்தில் முதல்ல கரெக்டாக இருக்கணும். ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சாப்பாடு, நெக்ஸ்ட் பிக்சர் கொஞ்சமாக சாப்பிட்றது, மூணாவது
சாப்பாடே எனக்கு வேணாம், நான் முதல்ல படிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர். இந்த மூணு கூட்டமும் நம்ம இங்கே இருக்கிறோம் கண்டிப்பாக. அதிகப்படியாக சாப்பிட்றவங்களும் இருக்கோம், சாப்பாடு சாப்பாடு இப்போ ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி இல்லையா. அதே போல் கொஞ்சமாக சாப்பிட்றது, ஐயோ கொஞ்சமாக சாப்பிடும் இல்லைனா தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை ரொம்ப லெவலை கம்மி பண்ணி சாப்பிட்றது. மூணாவது, சாப்பாடே எனக்கு வேணாம்ப்பா, சாப்பாடை பார்த்தாலே எனக்கு அலர்ஜியாக இருக்குது, நான் பரிசெல்லாம் முடிச்சுட்டு ஒழுங்காக சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறேன், இப்போ நான் சாப்பிட்டு போட்டால் எனக்கு அங்கே எக்ஸாம் ஹாலில் போனால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் என்ன பண்ணிருவாங்க, சாப்பாடை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுவோம். இது மூணுமே ஆபத்து தான். அதிகப்படியாக சாப்பிட்றதும் அப்போ அதிகப்படியாக சாப்பிட்டா என்ன ஆகும், என்ன ஆகும், தூக்கம் தான் வரும் சரியா. அடுத்தது குறைவாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லும்போது தேவையான எனர்ஜி இல்லாமல் அப்பயும் நமக்கு தூக்கம் வரும். அதே நேரத்தில் சுத்தமாக சாப்பாடு வேணும்னா எந்த விதமான உடல் உறுப்புகளும் நம்மளால் செயல்படவே முடியாது, தேவையான ஸ்ட்ரென்த் இல்லாததுனால நம்ம சோர்ந்து போயிடும். ஸோ இந்த இதை இந்த காரியத்திலேருந்து நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியான அளவில் சாப்பிடணும். எப்படி சரியான அளவு அப்படின்னா, ஒரு 70% வரைக்கும் தான், வயிறு ஃபுல்லாக மூக்கு முட்டை இது வரைக்கும் சாப்பிட்டு இங்கே வந்து அப்படியே வெளில வர அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பிடிச்ச சாப்பாடாக இருந்தால் கூட பரவாயில்ல, சும்மா ஒரு எக்ஸாம் முடிகிற வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஆனால் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஒரு 70% அளவுக்கு மட்டும், ஒரு முக்கால் வயிறு நிரம்புற அளவுக்கு மட்டும் சாப்பிட்டா போதும். அது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே தம்பி, அப்படியா, இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஓகேவா. சரி, ஒரு 70% அளவுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 20% நல்லா தண்ணி குடிக்கணும். நல்லா என்ன செய்யணும், தண்ணி நிறைய குடிக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு 10% என்ன அப்படின்னா, அது காலியாகவே தான் இருக்கணும். அந்த இடம் எப்படி இருக்கணும், இந்த அளவுக்கு தான் நம்முடைய சாப்பாடு எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் அதிகப்படியான எண்ணெய் சம்மந்தப்பட்ட உணவுகள், ரொம்ப ஹெவியான உணவு அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. லைட் ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் பெரும்பாலும். மார்னிங் டிஃபன் அப்படின்னா எக்ஸாம் போகும்போது மார்னிங், ஸோ அந்த டைமில் ஒரு ஆவியில் வேக வச்ச சாப்பாடு இல்லைங்களா, இட்லி சாம்பார் பெஸ்ட்டு. அதை தாண்டி வேறு பூரி பொங்கல் அதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் போய் எக்ஸாம் ஹால்லையே தூங்க வேண்டியது தான் சரியா. அப்போ நம்முடைய சாப்பாடு விஷயத்தில் நம்ம ரொம்ப கரெக்டாகணும் சரிங்களா ஓகே. செகண்ட் வந்து நான்ஸ்டாப்பாக படிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன வந்துடும், என்ன வந்துடும், தூக்கம் கண்டிப்பாக வந்துடும். தொடர்ந்து ஒரு தூக்கமாக, இந்த படிப்பு மட்டும் நான் சொல்ல, எந்த ஒரு வேலையுமே நம்ம நான்ஸ்டாப்பாக செய்யும்போது கண்டிப்பாக தூக்கம் வரதான் செய்யும். இப்போ டீச்சர்ஸ் நாங்கள் இருக்கோம், ஒரு ஒர்க் கொடுத்துட்டு நாங்கள் ஒரு கரெக்ஷன் இருக்கல உட்காரனா, தொடர்ந்து ஒரு 5 நோட் 6 நோட் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கும் என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும். உடனே என்ன பண்ணுவோம், அடுத்தது ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒன்றே, அடுத்து வேறு எழுந்து வேறு வேலை, அடுத்து இந்த வேலை அந்த வேலை, அப்படி எங்களையும் நாங்களும் என்ன பண்ணோம், எங்கேஜ் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அப்போ தொடர்ச்சியாக ஒரு டிரைவர்ஸ் கூட பாருங்கள், நைட்டில் வண்டி ஓட்டுறவங்க, காரோ லாரி யாராக இருந்தாலும் அவங்களாம் கூட பாருங்கள், அந்த மாதிரி தொடர்ச்சியாக வண்டி ஓட்டும்போது தொடர்ந்து ஒரே வேலையை தொடர்ந்து செய்யும்போது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தூக்கம் என்ன செய்யும், வரதான் செய்யும். அதனால்தான் இன்றைக்கி இரவு நேரங்களில் நிறைய விபத்துகள் நடக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம்தான் ஓகேவா. சரி, அப்போ கண்டினியூஸாக நம்ம படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் படித்தோமா, அடுத்தது கொஞ்சம் நேரம் நம்ம என்ன செய்யணும், ரெஸ்ட் கொடுக்கணும். எதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னா, நம்முடைய கண்களுக்கு என்ன செய்யணும், முதலாவது ஓய்வு கொடுக்கணும். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலாம், எழுந்து இப்படி கொஞ்சம் நடக்கிறது அல்லது லைட்டாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரினா ஒரு கையை சுற்றுறது, இப்படி ஒரு வாக் பண்ணுறது இல்லைனா அந்த கையை சுற்றுறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணி ஒரு அல்லது கண்ணில் மட்டும் மூடி சைலண்ட்டாக ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்துருக்கும் போது நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டினியூஸாக அப்படியே படிச்சுட்டே இருந்தாலும் அது நம்ம ஒரு வேளை படிப்பு வழியாக மைண்டுக்குள்ளே அது போகவே போகாது. ஒரு 1 hour ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிரேக் நம்மளே எடுத்துக்கணும், ஒரு 5 minutes, அது கூட ஒரு லாங் பிரேக் எடுத்துடக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் ஒரு சின்ன லைட்டாக ஒரு எக்ஸசைஸ் அல்லது ஒரு வாக்கிங் அப்படி சொல்லி நம்ம எடுக்கும்போது அந்த கண்டினியூஸ் ஸ்டடியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை அவாய்ட் பண்ணி ஒரு 5-5 நிமிஷம் கேப் விட்டுட்டு நம்ம படிக்கும்போது திரும்ப நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து போதுமான தூக்கம் இல்லைன்னா கூட அதுவும் நமக்கு என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும். இன்சஃபிஷியன்ட் ஸ்லீப், போதுமான அளவு. சில பேர் பார்த்தீங்கன்னா படிப்பு 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 நைட்டும் பகலும் படிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் புக்கு மட்டும் கையில் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு வேளை தலைகீழாக கூட இருக்கும், ஒரு வேளை தெரியாமல் கூட இருப்பாங்க நிறைய பேர் இல்லையா. ஆனாலும் என்ன பண்ணோம், படிக்கணும் படிக்கணும், அந்த பயத்தில் தூக்கமே வராது. அப்படி தூக்கமே வராமல் இருந்தாலும் அதுவும் நமக்கு ஆபத்து தான். அந்த மாதிரி தூங்காமையும் இருக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு மனுஷனுக்கு 6 மணி நேரம் கண்டினியூஸ் ஸ்லீப் இருக்கணும், 6 to 8, அது அவ்வளோ நேரம் நம்ம தூங்கினா போதுமானது, அதுக்கு குறைவாக தூங்க கூடாது சரி. ஒரு அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திருக்கிறாங்கன்னா, ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு, அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கிறவரான் முனிவர், 4 மணிக்கு எழுந்திருப்பார் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவர் அறிஞர், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவர் மனிதர், 7 மணிக்கு எழுந்திருக்கிறவர் டேஷ்,
நீங்களே சொல்லுங்களா, 7 மணிக்கு எழுந்திருக்கிறவர் யார்? கரெக்டாக சொல்கிறீங்க, 7 மணிக்கு எழுந்திருக்கிறது யாரா? எருமை. ஸோ நம்ம அதில் அந்த கேட்டகரியில் வரமாட்டோன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எழுந்திருவீங்க தானே? ஓகே, அப்போ என்ன செய்யணும், குறைந்தது 6 மணி நேரம் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக தூங்கணும். நான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த நேரத்தில் முழிச்சு நின்றுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுவீங்க, தூங்கிடுவீங்க. அந்த மாதிரி தூங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காக நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் குறைந்தபட்சம் நம்ம கண்டிப்பாக தூங்கணும். அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இடத்த கொடுக்கணும். அதே போல் படிக்கும்போது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும், பிடிக்காத சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும், அப்படி தானே? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு படிக்க ஃப்ரெஷ்ஷாக உட்காடுறோம் படிக்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபேவரட் சப்ஜெக்ட் எதுவோ அதை முதல்ல எடுத்து நம்ம என்ன பண்ணோம், படிக்கணும். அதை படிக்கும்போது நமக்குள்ளே என்ன வந்துடும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ரொம்ப விருப்ப பாடத்தை எடுத்து படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வருமா வராதா? முதல்ல நம்ம அதில் முதல்ல டைமுக்கு அதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கி படிக்கும்போது நம்முடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் எடுத்து ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம மைண்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும், மனசும் கொஞ்சம் ரெடி ஆகிடும், ப்ரிப்பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கடின பாடங்களை படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் முதல்ல நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது எது நம்முடைய விருப்ப பாடமோ அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம படிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கடினமானதுக்கு நம்ம வரும்போது நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். அதே போல் அந்த படிக்கிறப்ப தொடர்ந்து படிச்சுட்டே வாஸ்து 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 படிச்சுட்டே இருக்கிற அந்த பழக்கமும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நேரம் படிச்சுட்டே இருக்கமா, அடுத்தது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பிரேக் எடுத்து படித்ததை கொஞ்சம் முதல்ல எழுதி பாருங்கள். அப்படியே படிச்சுட்டே ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறேன்னா 2 ஹவர்ஸும் அப்படியே புக்கை வச்சு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது மைண்டுக்குள்ளே போகவே போகாது. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம இது வரைக்கும் நான் படித்ததை என்ன பண்ணலாம், எழுதி பார்க்கலாம், அல்லது படித்ததை ஒரு படமாக வரைஞ்சி பாருங்கள். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப், கான்செப்ட் மேப் அப்படிலாம் நிறையா வருது இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு படமாக அதை என்ன பண்ணுங்கள், வரைஞ்சிப்பார். அப்படி இல்லைன்னா அந்த படித்ததை எழுதி பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பசங்க நல்லா படிப்பாங்க, ஆனால் அந்த எழுதுறதுல மிஸ்டேக் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸாலே ஃபுல்லாக நீ மனப்பாடம் பண்ணி எழுதுகிற ஒரு க்வெஸ்டின் கூட, ஒரு பேராகிராஃப் எஸ்ஏ கூட வெறும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸாலே நீ அந்த மார்க்கை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், படித்ததை ஒரு முறை நல்லா எழுதி பார்க்கணும். அப்படியே படிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு முறை, ஒரு 5 முறை நீ படிக்கிறதுக்கு சமம் ஒரு முறை நீ எழுதி பார்க்கறது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டே இருக்காமல் படித்ததை எழுதி பாருங்கள் அல்லது படமாக வரைஞ்சி பாருங்கள். அதே போல் ரொம்பவும் நம்ம படிச்சுட்டே இருக்க 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 தூக்கம் வந்துகிட்டே இருக்குதா, என்ன பண்ணுங்கள், உடனே என்ன பண்ணணும், நம்முடைய தூக்கம் வரும்போது அந்த, அதாவது நம்ம போதுமான அளவு தூங்கிட்டோம், ஒரு 6 மணி நேரம் தூங்கிட்டோன்னா போதும் நம்ம தூங்கினது. ஆனால் அதுக்கப்புறமா நம்மளால் அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, படிக்கவே முடியல, நல்லா தூக்கம் தூக்கமாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம மைண்டுக்கு நாமளே வேலை கொடுக்கணும். என்ன செய்யலாம், கொஞ்ச நேரம் புக்கை தலைகீழாக வச்சு படிக்கிறாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, தலைகீழாக வச்சு படிங்க. அல்லது A to Z அப்படி சொல்கிறத Z to A சொல்லி பாருங்கள், 100 to 1 வரைக்கும் அதுதான் ரிப்பீட்டடாக ரிவைஸில் நீ என்ன பண்ணலாம், சொல்லி பார்க்கலாம். அப்போ உங்கள் மைண்டு கொஞ்சம் என்னவாகும், ரெஃப்ரெஷ் ஆகும், ஒரு தெளிவியான. நம்ம அதை எப்பயும் போல் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியாதுல்ல, இப்போ ரிவைஸில் யாருனா ஒருத்தர் சொல்லுங்களேன் பார்க்கலாம், Z to A வரைக்கும் யாருனா ஒருத்தவங்க சொல்லுங்கள் ரிவைஸில் முடியாதுல்ல, சரி ஓகே, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நம்ம மூளை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும், அந்த தூக்கம்லாம் தெளிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன தலைகீழாக வச்சு படிக்கும்போது ரிவைஸில் சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த தூக்கம் நம்மளை விட்டு என்ன பண்ணிடும், போயிடும். அதுக்கடுத்தது ரொம்ப, எப்போ நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் படிங்க. அடுத்தது என்னான்னு கேட்டிங்கன்னா, அதான் டேக்க பவர் நேப் அப்படின்னா, தூக்கம் அதான் தூக்கம் வந்ததுன்னா அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் ரொம்ப தொடர்ச்சியாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் படிங்க, அது நல்லது. சரி, இப்போ டிரைவர்ஸ்லாம் கூட நைட்டில் வண்டி ஓட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஓட்டுறாங்க, அப்புறம் முடியலனா எங்கன்னா ஓரமாக நிறுத்திட்டு ஒரு 1/2 ஹவர் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, வண்டி எடுக்கிறாங்க. அதே போல் தான், சரி அப்பா சொல்லிட்டாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கம் வந்துடுச்சு நல்லா பாயை போட்டு பெட்ஷீட்டை போட்டு நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிடுவோம், அப்படி கிடையாது. நீ இருக்கிற பொசிஷன்லேயே ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் அதை வரைக்கும் நம்ம தூங்கி நம்முடைய அந்த தூக்க, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்முடைய ப்ரைம் டைம், ரொம்ப பிரதானமான நேரம், நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நேரம் எதுவோ அந்த டைமில் என்ன பண்ணணும், படிக்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்னால் ஏர்லி மார்னிங் தான் ஏஞ்சா என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி யாரா இருக்கீங்களா, ரொம்ப ஏர்லி மார்னிங் தான் நான் படிப்பேன், ஏர்லி மார்னிங் ஆனால் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படி ஒன்று அப்படின்றீங்களா, அப்படியா, அப்படி தானே, யாருடைய கையுமே உயரலையே, ஏர்லி மார்னிங் படிக்கிற பழக்கம் யாருக்குமே இல்லையா,
சரி ஓகே, நைட்டில் படிக்கிறவங்க யார்? நைட்டில், நைட் டைமில் தான் நான் படிப்பேன். நாளாம் கூட படிக்கும்போது நைட் முழுசுந்தான் படிப்பேன், காலைல எக்ஸாம் போவேன். ஓகே, ஒரு சிலருக்கு ஈவினிங்கில் படிக்கிற பழக்கம் இருக்கும். சரி, ஏதோ ஒன்று ஆகும்போது எந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்களோ, காலையில் தான் நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், என் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், என்னால் அப்போ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, நைட்டில் தான் ரொம்பவே, அப்போ தான் அவங்களுக்கு பகல் மாதிரி இருக்கும். நைட் வரும்போது தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும், பகல் மாதிரி இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அந்த டைமில் என்ன செய்யலாம், படிக்கலாம். ஒரு சிலர் ஈவினிங் நேரத்தில் ஒரு 6 o'clock அப்புறமா என்ன பண்ணுவாங்க, உட்காந்து படிப்பாங்க. சரி, அந்த டைமில் நீங்கள் படிக்கலாம். உங்களுடைய நேரம், அதாவது உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்களோ, எந்த நேரத்தில் உங்களால் இப்போ நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், இப்போ என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த நேரத்தை நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து என்ன செய்யணும், படிக்கணும். மீதி நேரத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அப்போது இந்த தூக்கத்தை நீங்கள், நாங்கள் படிக்கிறதுக்கு இது பயத்தை மேற்கொள்றதுக்கு சொன்ன மாதிரி, தூக்கத்துக்கு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு எதை நீங்கள் அவாய்ட் பண்ணோம், சாப்பாடு. ஃபஸ்ட் என்னது சொல்லுங்கள், வாய்த்தன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் என்னது சாப்பாடு, செகண்டு சொல்லுங்கள், கண்டினியூ ஸ்டடி. கண்டினியூஸாக படிக்கலாமா? ஆ சரி, அடுத்தது இன்சஃபிஷியன்ட் ஸ்லீப். அதுக்கப்புறம் ஃபேவரட் சப்ஜெக்ட் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் சேஞ்ச் த மெத்தட். என்ன செய்யணும் அந்த டைமில், படிச்சுட்டே இல்லாமல் என்ன பண்ணணும், கொஞ்சம் எழுதி பார்க்கணும், வரைஞ்சி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், தூங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைம் டைமில், சரியான நேரத்தில் உங்களுக்கு எப்போ உங்களால் முடியுதோ அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போது உங்களால் தூக்கத்தை நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். வரப்போகிற எக்ஸாமை நல்ல முடியா எழுதி அதில் நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஓகே, தேங்க் யூ.